வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு திகில் திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த பாய் படத்துடைய ரெண்டாவது பார்ட். இந்த படம் வந்து 2020 வெளியாகிருக்கு. இந்த ரெண்டு படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் தான். இந்த படம் $1 கோடி செலவில் எடுக்கப்பட்டு $2 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடைஞ்சிருக்கு. படம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப கண்ணகடூரமான பேய்கள்லாம் வரலைன்னாலும் ரொம்ப திகில் திருப்பங்களோட ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை கதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர்ற நேயர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படம் வந்து 4.5 IBA ரேங்க் அடைஞ்சிருக்கு. தி பாய் டூ பிரமாஸ் அப்படிங்கிற பேர்லேயே வந்திருக்கு. 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் கிட்டத்தட்ட முந்தின பாட்டோட கதைக்களத்தையே தான் கொண்டிருக்கு. ஒரு கப்பல்ஸு, ஒரு பையன் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருக்கான். ஒரு நாள் நைட்டு முகமூடி அணிந்த நபர்கள் அவங்க வீட்டில் தாக்குதல் நடத்தும் போது அவன் அவனுடைய பேசும் தன்மையை இழந்துடுறான். அதனால் அவனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விரக்தி நிலையில் இருக்காங்க. அதை போக்கணுங்கிறதுக்காக ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு தான் நம்ம முதல் பாட்டில் வந்த அந்த பிரமாஸ் பொம்மை பேய் இருக்கிற வீடு. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பையன் அங்கே கொல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த புதஞ்சு கிடக்கிற பொம்மையை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொம்மை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிடுது. யாருக்கிட்டையும் பேசாத அந்த பையன் அந்த பொம்மைக்கிட்ட பேசுகிறத பார்த்து அந்த கப்புள்ஸும் விட்டுடுறாங்க. போக போக தான் அந்த பொம்மை ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுத்த மாதிரியே நிறையா ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுது. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெறுப்பும் சந்தேகமும் வருது. அந்த லேடி அந்த பொம்மை அந்த வீட்டை பற்றிலாம் நெட்டில் சர்ச் பண்ணும்போது அவளுக்கு அந்த முந்தின கதைகள், நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த கதைகள்லாம் அவளுக்கு தெரிய வருது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் நிலைமையோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறாள். இதுக்கு நடுவில் அந்த பொம்மை அந்த பையனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுது. இதே உண்மையை டாக்டர் மூலமாக அந்த ஹஸ்பண்டும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு அந்த பொம்மைகிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து அந்த பொம்மையை அடித்து கொன்றுறான். ஆனால் அந்த அதுக்கப்புறமும் அந்த பொம்மை வந்து எந்திரிக்குது. இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பொம்மையை கொல்ற மாதிரி நெருப்பில் தூக்கி போட்டுட்றான். அதோட படம் முடிகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அந்த பையன் ஒரு முகமூடி எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பொம்மைக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட முடிச்சிடுறாங்க. இந்த படத்தில் திடீர் திடீர் திருப்பங்கள் நிறையா இருக்கும். படத்தில் குறிப்பிடும்படியாக நிறைய காட்சிகள் இருக்குது. இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க ஃபஸ்ட் பார்ட்டுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செகண்ட் பார்ட்டை பாருங்கள். பாய்.